சினிமா பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான காலை வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சவுகார் பேட்டை. பொதுவாக தமிழ் சினிமாவை பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் வருங்க, ஒவ்வொரு ஜென்ரியை எடுத்து ஒவ்வொரு இயக்குனரும் டிஃப்ரெண்ட்டாக தன்னால் முடிஞ்ச இயல்பை திரைக்கதையாக மாற்றி கொடுக்கறது வழக்கங்க. இந்த விதத்தில் எப்போவுமே சரிங்க, ராமநாயகன் காலமாக இருக்கட்டும், இப்போ இருக்க சங்கர் காலமாக இருக்கட்டும், இல்லை வரப்போகிற இளைஞர்கள் காலமாக இருக்கட்டும், எப்போவுமே பேய் படத்துக்கு பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படமும் ஒரு பேய் படம், சவுகார் பேட்டை. ஸ்ரீகாந்த், ராயலட்சுமி, ரேகா, தலைவாசல் விஜய், சித்தப்பு சரவணன், சிங்கம்புலி மற்றும் உங்கள் அபிமான பவர் ஸ்டார் இவங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமான கலகலப்பான பேய் படம் தாங்க சவுகார் பேட்டை. நடிகர் ஸ்ரீகாந்த் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு படத்தோட கம்பேக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இருந்தும் அவர் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் நடிக்கலாமான்னு கேட்டால் அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா அவர் இது வரைக்கும் நம்ம ஒரு சாக்லேட் பாயாகவும் ஆக்ஷன் ஹீரோவாக தான் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தரை பேயாவா, எங்கே இப்படி இருக்க முடியுமா, இப்படி நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் நடிக்க முடியும் அப்படின்னு நடிச்சு காமிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த். நல்லடியை பார்த்துருப்பேன், உள்ளடியை பார்த்துருப்பேன், தர்மடியை பார்த்துருப்பேன், தரியடியை பார்த்துருப்பேன், நெத்தியடியை பார்த்துருப்பேன், நாயடிகளை பார்த்துருப்பேன், பேயடியை பார்த்துருக்கேடா பாரு. ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக நடிகை ராயலட்சுமி நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லக்ஷ்மி ராய். அதை ராயலட்சுமியாக மாற்றி வச்சுட்டு இந்த படத்தில் வந்து கலக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி படங்களை போல் இந்த படத்துலையும் கிளாமருக்கும் பஞ்சம் இல்லை, பேயை வந்து பயமுறுத்துறதுலையும் பஞ்சம் இல்லைங்க. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காங்க ராயலட்சுமி. படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, எப்பவும் போல் நார்மலாக இருக்க கதை தான். என்னென்னா, தலைவாசல் விஜய் ஸ்ரீகாந்தோட அப்பா, அவர் கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டுறாரு. அந்த வீடு கடனில் முழுகி போக அந்த கடனை கொடுத்த வட்டிக்கு விடுற சுமன் நேராக வந்து வீட்டை பிடுங்கிக்க பார்க்குறாரு. அப்போ நான் தர முடியாது, நான் கோர்ட்டுக்கு போவேன்னு கோர்ட்டுக்கு போகிறாரு. நீ கோர்ட்டுக்கு போனால் நான் ரவுடிங்கில் வச்சு உன்னை கொல்லுவேன்ட்டு அவங்கள கொண்டுடுறாங்க. அதே மாதிரி அதை எதிர்த்து கேட்க வந்த ஸ்ரீகாந்தையும் கொலை பண்ணிடுறாங்க. இவர் திருப்பி பேயாக வந்து எப்படி ரிவெஞ்ச் வாங்குறாரு அப்படின்றதாங்க கதை. ஆனால் இது மட்டும்தான் கதையாக வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. இன்னொரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு செகண்ட் ஹாஃபில் டேரக்டரு. என்னன்னு கேட்டால், ஸ்ரீகாந்துக்கு ஒரு அண்ணன் இருந்தான், ராயலட்சுமி மேலே ஒரு கண்ணு, அதனால அந்த பொண்ணுக்கிட்ட அவர் தப்பாக நடந்துக்க பார்க்க அது வீட்டுக்கு தெரிஞ்சு அவர் அடித்து வெளில விரட்டி விட்டுறாங்க. இந்த கோபத்தெல்லாம் சேர்த்து ஒரு அகோரியா மாதிரி கிளைமேக்ஸ்க்கு வராருங்க அந்த அண்ணன். கடைசியில் ஸ்ரீகாந்த் கொலை பண்ணுவாரா கொலை பண்ணுவாரான்னு பார்த்தா அவங்க அண்ணன் அசால்ட்டாக சும்மனை அடித்து பறக்க விட்டுட்டு டேரெக்டாக தம்பியை போட்டு தடுறதுக்கு என்ட்ரி ஆகிறாரு ஸ்ரீகாந்தோட இன்னொரு ரூபம் தாங்க அந்த ஸ்ரீகாந்த் அண்ணன். என்னடா ஒரு வில்லனை கொண்டுட்டாங்களே, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அகோரியாக இருக்கவர் அந்த ஆவியாக இருக்க ராயலட்சுமியை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாருங்க. எனக்கு தெரியுங்க, நீங்கள் திடீர்னு என்னடா இந்த சீன் அருந்ததியில் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கும் இதே யோசனை தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. என்னங்க பண்ணுறது, புதுசாக சீன் கிடைக்கலனா பழைய சீனை தூக்கி வைக்கிறதாங்க இப்போ ட்ரெண்டாக இருக்குது. இருந்தாலும் அவர் பழி வாங்க வர்றாரு, அவருக்கு உதவுறதுக்கு வடிவுக்கரசி படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்தே அப்பப்போ வருவாங்க. அவங்க வந்து கையை முறுக்கிறதும் காலை முறுக்கிறதும் இது வரைக்கும் எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு தனித்துவமாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு காமெடியாகவும் பயத்தையும் உண்டு பண்ணியிருக்காங்க வடிவுக்கரசி. மொத்தத்தில் சவுகார் பேட்டையை பற்றி என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் சினிமாவோட பாரம்பரிய ராமநாராயணன் போன்ற இயக்குநர்கள் இயக்கும் புதிய பேய்படம் தாங்க சொல்லணும். அதையும் மீறி பேய் உங்க மேலே ஏறணும்.